ஈரோட்டில் 21ஆம் தேதியிலிருந்து அதிருத்ர ஹோமம் ஆரம்பிச்சிருக்கோம் ஈரோட்டில். அது 21ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் அதிருத்ர ஹோமம் வந்து இன்னைக்கு தான் பூர்ணாதி ஆகுது. அதனால் நான் காலையில் வந்துட்டு போனேன். தம்பியினுடைய ஒரு பாலமுருகனுடைய ஒரு முயற்சி, பெரிய முயற்சின்னு சொல்லணும். ஒரு ஒரு யாகத்தை நடத்துவதோ, ஒரு குரு கிரக பயிற்சியை நடத்துவதோ, ஒரு ஜோதிட கருத்தரங்கு நடத்துவதோ அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது எல்லாராலையும் செய்துவிட முடியாது. அவருடைய தந்தையார் முருகு ராஜேந்தர் அவர்களும் நானும் இரட்டையர்கள் போல்தான் பவனி வந்தோம். வித்வான் லட்சுமணர் அவர்கள் சொல்வார்கள், உங்கள் இருவரையும் பார்த்தால் இரட்டையர்களாக இருக்கிறீர்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான மாமனிதர் டாக்டர் முருகு ராஜேந்தர் அவர்கள். அவர்களுடைய மூத்த மகன் பாலமுருகன், அவருடைய கல்வி, அவருடைய தகுதி என்ன என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சட்டம் படித்தவர் பாலமுருகன், சட்டம் படித்தவர், பிஜி பண்ணி எம்ஏபிஎல் முடிச்சுட்டு அவர் ஹைகோர்ட்டுக்கு போய் லாயராக இருந்திருக்கலாம். மிகப்பெரிய புகழேனின் உச்சிக்கு வரலாம், நாளைக்கு நீதிபதியாக கூட வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தனது தந்தை துவங்கி வைத்த ஜோதிடத்துறையவே நடத்தி தந்தைக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று அறிய தான் பெற்ற மகனை சான்றோடு என கேட்டதா என்பதற்கு ஈடாக அருமை தம்பி அரும்பாடுபட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால், திருமணத்துக்கு பின்னால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் பெற்றவர்கள் என்ன ஆனார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்றே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு வெளிநாடுகளில் சென்று நிரந்தர கிரீன் கார்டு வாங்கி இருந்து விடுகிறார்கள். ஆனால் சட்டம் படித்துவிட்டு, அதுவும் எம்ஏபிஎல் படித்துவிட்டு, ஜோதிடத்துறை தன் தந்தை நடத்திய ஜோதிடத்துறைக்கு பெருமை சேர்க்க வேண்டும், தன்னுடைய தகப்பனார் காலத்தோடு நமது குடும்பம் ஜோதிடக்கலை இருந்து விலகிவிடக்கூடாது என்று நல்லெண்ணம் கொண்டு பாடுபடுகின்ற அருமை தம்பி பாலமுருகன் அவர்களுக்கு ஓம் உலகநாதன் என்றைக்கும் தோல் கொடுத்து துணை நிற்பேன் என்பதை அவருடைய தந்தை காலத்திலிருந்தே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முருகராஜேந்தர் என்பது அளவு கடந்த பற்றுடையவர், அதைவிட ஒருபடி அதிகமான பற்று அவர் மீது எனக்குண்டு. நாங்கள் இருவரும் ஒரு காரியத்தை, ஒரு மாநாடோ அல்லது குடும்பத்தில் ஒரு விஷயங்களோ எதை பற்றியும் கலந்து பேசித்தான் முடிவெடுப்போம். இடையிலே நாங்கள் நடத்திய அளவு ஒரு மாநாட்டை ஒரு பாலமுருகன் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றால், ஒரு யாகத்தையோ ஒரு மாநாட்டையோ ஒரு கருத்தரங்கையோ நடத்த குறைந்தபட்சம் 1-2 மாதங்கள் ஆகினும் வேறு வேலை இல்லாது இரவு பகல் தூக்கம் இல்லாது பாடுபட்டால் தான் ஒன்றை நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒன்றை நடத்துகிறார் என்றால் இன்றைக்கு இந்த அரங்கு நிறைந்து இருக்க வேண்டும் என்றல்ல, அரங்குக்கு வெளியிலும் நிறைந்திருக்க வேண்டும். அவ்வளவு கூட்டங்கள் வரக்கூடிய நாள் இது. ஆனால் குரு பேச்சு நாளே வைத்து விட்டபடியால், நான் சமீபத்தில் ஐபிசி பேசினேன், ஆலங்குடியில் திருவிழா, திருச்செந்தூரில் திருவிழா, ஊர் ஊருக்கு திருவிழா, ஒவ்வொரு ஜோதர்களும் திருவிழா, இப்படி எல்லா பக்கமும் நடக்கிற சமயத்திலும் கூட இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் வணக்கத்திற்குடையவர்கள். காரணம், எதற்கும் ஒரு குறிப்பினை வேண்டும். ஜோதிட கருத்தரங்கு, ஜோதிட மீட்டிங், ஜோதிடர் நடத்துகிற விழாக்கள் வந்து அரசியல் கூட்டம் அல்ல, வேறு சாதாரண வேறு கூட்டங்களும் அல்ல, இது அறிவியல் கூட்டம். இங்கு அறிவியல் கூட்டத்தை ரசிக்க வேண்டுமானால் அந்த துறையை சார்ந்தவர்கள் தான் ரசிப்பார்கள். மற்ற துறைகளை யார் வேண்டுமானாலும் போய் ரசிக்கலாம். ஆனால் சில 1-2 மாதங்களாக அரும்பாடுபட்டு இந்த விழாவிற்காக பெரும் முயற்சி எடுத்திருக்கின்ற பாலமுருகன் வணக்கத்துக்குடையவர், வாழ்த்து பெற வேண்டியவர். நீங்கள் எல்லாம் அவரை இறுதியில் உளமாற வாழ்த்த வேண்டும். மென்மேலும் வாழ்வாங்கு வாழ்ந்து அவர்
தந்தைக்கும் புகழ் சேர்க்க வேண்டும், தானும் புகழ் பெற வேண்டும், தன் வம்சமும் தலைத்து நிலைத்து நீடித்து நிரந்தரமாக நிச்சயித்திருக்க வேண்டும். அப்படி நாம் எல்லோரும் அவருக்கு தோழமையாக இங்கு வந்திருக்கின்ற ஜோதிடர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். ஒரு 300 ரூபாய் ஒரு டிக்கெட் போட்டு குறைந்த அளவு கூட்டத்திற்கு நிறைந்த அளவு மன நிம்மதியை தர வேண்டும் என்ற அந்த பரந்த மனம் படைத்திருக்கிற ஒரு பாலமுருகனை பாலமுருகனாகவே தான் பார்க்க வேண்டும். 300 ரூபாய் வைத்து என்ன செய்ய முடியும்? 300 ரூபாயில் என்னதான் செய்யப்பட? ஒருவேளை ஒரு சாப்பாட்டோட காசு தான், ஒரு சாப்பாட்டோட காசுக்கு ஒரு விழாவே நடத்தி பிரசாதங்கள் கொடுத்து வந்தவர்களை கௌரவிக்கிறார் என்றால் அது அவருடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்துவதாகும். இன்றைக்கு எங்கு வேண்டுமானால் கூட்டம் நடக்கலாம். அதிருத்திர ஹோமம் 21ஆம் தேதி இருந்து நடந்துகிட்டு இருக்கிறது என் தலைமையில் ஈரோட்டில், ஈரோடு காவேரிக்கரை சோழிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மிகப்பெரிய 3 கோடி ரூபாய் செலவில் நடக்கிறது. நான் தான் தலைமை. அதை கூட இதுவரை நேற்று வரை இருந்துவிட்டு இன்றைக்கு நான் பாலமுருகனுடைய விழாவிற்கு வந்தாக வேண்டும். இன்றைக்கு தான் பூரணாதி, பூர்ணாதியை நீங்கள் எல்லாம் நடத்துக்கள். நான் இத்தனை நாள் இருந்தாயிற்று, இது தம்பி முருகராஜனுடைய மகன் நடத்துகிறவளா, நான் போயே தீர வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் என்றால், நம் ஜோதிடர்களுக்குள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் தோள் கொடுக்க வேண்டும். ஜோதிடம் என்பது தொழில் அல்ல, கலை. தொழில் அல்ல, கலை. அந்த கலை மதிக்கப்பட வேண்டும். அதை பல நாட்டவர்கள் மதிக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளே இருப்பவர்கள் பல பேருக்கு அதனுடைய அருமை தெரியவில்லை. நான் ஒரு மேடையிலே பட்டிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது, வேறு ஒரு நாட்டிலே அவர்கள், நான் பட்டிமன்ற நடுவராக இருக்கிறேன், எனக்கு ஒரு சீட்டு கொடுத்திருந்தார்கள். அந்த சீட்டை வாங்கி நான் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு பட்டிமன்றத்தை முடித்த பிறகு நான் அந்த சீட்டுக்கு பதில் சொல்ல போவதில்லை என்று அவர்கள் நினைத்து புறப்பட போய்விட்டார்கள். பட்டிமன்றத்தினுடைய மரபு நடுவில் வேற விஷயங்களை பேசக்கூடாது. பட்டிமன்றத்தில் என்ன சப்ஜெக்டோ அதை மட்டும்தான் பேசணும். திருமணத்தை பத்தி பேசினா அதில் திருமணத்தை தான் கொண்டாடணும், வாழ்த்த கொண்டாடக்கூடாது. நிவாரணத்தை பத்தி பேசினா நிவாரணத்தை கொண்டாடணும், வாழ்த்த கொண்டாடக்கூடாது. எதை தலைப்படுத்திக்கிட்டோமோ அந்த தலைப்புக்குத்தான் நாம முக்கியத்துவம் கொடுத்து பேசணுமே தவிர வேறு பேசக்கூடாது. 30 வருடங்களுக்கு, சுமார் 30-35 வருடங்களுக்கு முன்னால் முதல் டிவின்னு நம்ம தமிழகத்தில் தெரிய ஆரம்பித்தது ராஜ் டிவி. அந்த ராஜ் டிவியின் மூலம்தான் நானும் முருகவும் அறிமுகமானோம். இந்த நேரத்தில் எதன் மூலம் அறிமுகமானவோ அதை வேறு மாறிவிட்டோம் என்பதற்காக மறந்து விடுவது ஜோதிடர்களின் மரபல்ல. அப்படி துவங்கி இன்று வரை நாங்கள் அந்த குடும்பத்தோடு நட்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் தம்பி வந்து ராசி பலனை பேசுவார், நான் சப்ஜெக்ட் மட்டும் பேசுவேன். என்ன காரணம்னா, ஒரு ஜோதிடர் பேசுறதுக்குள்ள நாம் இன்வால்வ் ஆகக்கூடாது, அதை வந்து அவரை குறை சொல்ற மாதிரி ஆயிரும். அவர் ராஜபலன் சொல்லுவாரு, நான் சப்ஜெக்ட் சொல்லுவேன். அப்போ இந்த மனையடி சாஸ்திரம் பார்க்கறவங்கெல்லாம் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க, ஐயா உங்களுக்கு தினம் கூட ஜாதகம் பார்க்க வருவாங்க, உங்களுக்கு எப்படியும் வண்டி ஓடி இருக்கும் டெய்லி, ஆனால் நாங்கள் எப்போவாது ஒரு தடவை தான் வீடு கட்டுவாங்க, அப்பத்தான் எங்ககிட்ட வருவாங்க. ஆனால் நாங்கள் மனைவி சாஸ்திரம் பார்க்குறவங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் வெளி உலகத்திற்கு பெருமையாக பேசுகிறோம். நாங்கள் 1 வருஷம் பேசுகிறேன் ராஜ் டிவியில் மனையடி சாஸ்திரத்தை பற்றி. வாத்துனா என்ன, எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நியூமரலஜி படி பேர் வச்சு கொடுக்கணும்பாங்க. என்கிட்ட நியூமரலஜி படி பேர் வைக்க முடியுமா? நியூமரலஜி தட் இஸ் நாட் இந்தியன் அஸ்ட்ராலஜி, தட் இஸ் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி. அது மேற்கத்திய இதே தவிர நம்முடையது அல்ல. அப்படியானால் என்ன செய்யணும்? ஜோதிட சாஸ்திரப்படி தான் ஒரு செயல் இருக்கணும். அதை ஜோதிட சாஸ்திரப்படி அவருடைய ஜாதகம், ஜாதகத்தினுடைய அமைப்பு, அவைகளையெல்லாம் வைத்து தான் பேர் வைக்க முடியுமே தவிர மற்றபடி வைக்க முடியாது.
அதனால சில பேர் அப்படி செய்ய ஜோதர் இன்னைக்கு வந்து நாங்க பேசும் போது முதல் முதல் டிவியில பேசுறது யாருன்னா நானும் முருகராஜேந்திரனும் தான். அது மறுக்கவும் முடியாது, அது வரலாறு. அதே போட்டு முதல் முதல் ஜோதிட மாநாடு நடத்துறது யாருன்னா அதுவும் நானும் முருகன் தான். அதே போல் முதல் முதல் யாகங்கள் வேள்விகள் நடத்துறது யாருன்னா ஜோதிட துறையில நானும் பாலமுருகனுடைய அப்பா டாக்டர் முருகராஜேந்திரன் தான். எதுக்காக சொன்னா ஆரம்பத்தில் அது ஏன் செஞ்சோம், எங்களுக்கு நல்ல வருமானம் வருது நல்லா இருந்துகிட்டு போலாம் இல்லையா. ஜோதிடம்ங்கிற கலைக்கு உயிரூட்டணும். ஜோதிட கலை என்பது சத்தியமான ஒரு கலை, மற்ற எந்த கலையும் இதை வெல்ல முடியாது. ஜோதிட கலையை வெல்ல முடியும், ரிசர்ச் ஆராய்ச்சி ரிசர்ச் கேட்டு நான் இதை ஆராய்ச்சி பண்ணேன், நான் ரிசர்ச் பண்ணிருக்கிறேன். வாட் இஸ் த மீனிங் ரிசர்ச்? தேடுதல். ரிசர்ச்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா தேடுதல் தான், தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான், அதுக்கு முடிவே கிடையாது. அப்ப எங்கெல்லாம் விழா நடக்குதோ, எங்கெல்லாம் ஜோதிட சம்பந்தமா பேசுகிறார்களோ அங்கெல்லாம் நாம சென்று கற்றில நாயினும் கேட்க, கற்றில நாயினும் கேட்கன்னு சொன்னாங்க. எதனால? கேள்வி ஞானம் வேணும், கேள்வி ஞானம் இருந்தா தான் முடியும். இப்ப பாருங்க அவங்க உங்களுக்கு சொல்றாங்க நிறைய. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்லதை எதிர்த்து பேசுறவங்க, ஆப்போசிட்டா பேசுறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. நல்லது பேசுறவங்களுக்கு ஆதரவா பேசுறவங்க குறைவா தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பாருங்க, ஜோதிடம் பார்த்தாலும் பார்க்காட்டியும் படைக்கப்பட்ட விதிப்படி தானே நடக்கும். நடக்கிற விதியை மாற்ற முடியுமா யாராவது? அதனால ஜோசியம் பார்த்து என்ன பிரயோஜனம், பரிகாரம் பண்ணி என்ன பிரயோஜனம், வேள்விகள் நடத்தி என்ன பிரயோஜனம், இப்படி எல்லாம் அகராதியா பேசுறவங்க நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவேன், ஒரு கலையை படிச்சு பார்த்தா தான் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் தெரியும். அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் அப்பதான் தெரியும். என்ன ஒருத்தர் கேட்டாங்க, எங்க இருதயத்தையே எடுத்துட்டு வேற மாற்று இருதயம் வைக்கிறாங்க, கிட்னி எடுத்துட்டு வேற கிட்னி வைக்கிறாங்க, இந்த அளவு நவீன காலம் வளர்ந்து விட்ட பிறகு கூட ஜோதிடத்தை நம்ப சொல்றீங்களே என்ன நியாயம்? நாங்க கண் எடுத்துட்டு கண்டை வைக்கிறாங்க, வைக்கிறாங்க கிட்னி எடுத்து கிட்னி வைக்கிறாங்க, என்னென்ன வைத்தியம் சரீரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் மாற்றி அமைக்கக்கூடிய நவீன வைத்தியங்கள் எல்லாம் வந்துருச்சு. இப்பவும் போய் கிரகம் ஜோசியர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே நாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க இதுக்கு பதில்? இவ்வளவு சயின்ஸ் வளர்ந்துருக்கிற போது சயின்ஸுக்கு அத்தாரிட்டி ஆரியப்பட்டது தான், சயின்ஸுக்கு அத்தாரிட்டி ஆரியப்பட்டார், அஸ்ட்ராலஜிக்கு அத்தாரிட்டி பராசரர், ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ராலஜி பராசரர் தான், அதை யாரும் மாற்ற முடியாது. அப்ப இன்னமும் போய் நீங்க ஜோதிடத்து நபர்கள்னா அவருக்கு ஒரே ஒரு பதில் சொன்னேன். என்ன பதில் சொல்லியிருப்பேன் யோசனை பண்றீங்களா? இதே கேள்வி கூட கேட்டா என்ன சொல்லுவீங்களா? அந்த மாதிரி பதில் சொல்ல முடியா? எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறதுக்கு வைத்தியம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா எங்க பரமேஸ்வரன் இருக்காரு, தலையை மாற்றி வச்சார். அந்த தலையை மாற்றி வைக்கிற நாள் வந்ததுன்னா அன்னைக்கு வேணா ஜோசியம் போய் நீங்க சொல்ற உண்மையை ஏத்துக்கிறேன். தலையை மாற்றி வச்சாரா இல்லையா ஈஸ்வரன்? விநாயகர் தலை மாற்றி வச்சாருல்ல, தலையவே எடுத்துட்டு வேற தலை வைக்கிற வைத்தியம் எங்க வைத்தியநாதேஸ்வரருக்கு தானே தெரியும், மனுஷனுக்கு தெரியாது இல்லையா? அது வரட்டும், அப்ப வேணா நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம். அப்ப கூட அந்த தலைக்கு ஞானம் வரணுமே. வெயிறு தோழி பங்கன் விடபுண்ட கண்டன் மிக நல்ல வேலை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்து எங்கள் உடவே புகுந்ததனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபகம் விரண்ட உடனே ஆச்சரு நல்ல 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 யார் சொன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்குமே, யாராவது சொல்லுங்க. ஒருத்தருக்குமே ஜோசிக்கிற இல்லையா? இங்க யாருக்க? நாரதரா, நாவுக்கரசரா, நாரதரா, நல்லா சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியணும், உங்களை அடையாளம் தெரியணும் எல்லாருக்கும். அதுக்காக எங்கேயோ இவரை பார்த்த மாதிரி இருக்குது. சார் அகாடமி உட்காரு. நான் என்ன கேட்டேன், இதை பாடுறவர் ஞானசம்பந்தம்னு தெரியாமையா நான் கேட்பேன் கூட?
அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எங்க பாடுறார், எப்ப பாடுறார், எதுக்கு பாடுறார், எனக்கே இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்க கல்யாணம் ஆச்சு, எப்ப ஆச்சு, யார் பிள்ளையை கண்டு இன்னைக்கு எனக்கு கேட்க பண்ணுமா? அப்ப ஞான சம்பந்தம் தான் சொன்னார், எப்ப சொன்னார், எங்க சொன்னார், எதுக்காக சொன்னார், வேணும் இல்லையா? அப்போ மதுரைக்கு போகணும், 4000 பேர் சமணர்கள் எதிர்த்து வாதிடுறதுக்காக வாதத்துக்கு போகணும், 4000 பேர், அதுல ஞான சம்பந்தம் திருநாவுக்கரசர்லாம் போகணும். அப்ப திருநாவுக்கரசர் சொல்றார், சரிங்களா, ஞான சம்பந்தர் சொன்னார், அவர் தான் எதுக்காக சொன்னார், திருநாவுக்கரசர் சொல்றாரு, நாளும் கோளும் நல்லா இல்லை, இன்னைக்கு நம்ம பிரயாணம் பண்ண வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம், இன்னைக்கு நாளும் கோளும் நல்லா இல்லைங்கிறார். ஆனா அங்க வருவாங்கன்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களே. அப்ப சொன்னாரு ஞான சம்பந்தர், வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேலை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவையில் அணிந்து எங்கள் உடவே புகுத்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சரிவாம் மிரண்டு உடனே ஆதரவு நல்ல நல்லவை நல்ல. இப்படி நம்ம பாடிட்டு போன கோளருபதியும் பாடிட்டு போனா ஒரு தப்பு வராது. அதனால நம்ம கோளருபதி அப்பவே பரிகாரம் வந்துருச்சு பாருங்க, நாவுக்கரசர் நல்லா இல்லைன்னே ஞான சம்பந்தர் கோளருபதிக்கு பாடிட்டு போனோம்னா ஒன்றும் வராது, காரிய வெற்றி ஆகும். ஞான சம்பந்தர் கோளருபதிக்கு பாடிட்டு போனார்ங்கிற போது நாவுக்கரசர் எடுத்து பேச முடியுமா? வயதில் பெரியவர் நாவுக்கரசர், அறிவில் பெரியவர் ஞான சம்பந்தர், ஒன்றும் பேசல. பெரிய ஞான சம்பந்தர் சொல்றார், மறுபேர் சொல்ல முடியாது, ஞானப்பால் குடிச்சவர், தாயாருக்கிட்டே ஞானப்பால் குடிச்சவர். நேரம் அங்கே போயிட்டாங்க எல்லாம் மதுரைக்கு. அப்பெல்லாம் இந்த மாதிரி லைட்டு கிட்டு கட்டணமெல்லாம் இல்லை, ஓலையில தான் கொட்டாய், கரண்டு கரண்டு ஒன்றும் கிடையாதப்பா. 4000 பேர் இந்த கொட்டாயில படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாருக்கும் ஒருத்தர் வெயில்ல தூக்கம் வரல, ஒருத்தருக்கு சரியா கொஞ்சம் குண்டா இருக்காரு, பாடி தூக்கம் வரல, பரண்டு கரண்டு படுத்துக்கிட்டே இருக்காரு. திடீர் தலைக்கு மேல வெளிச்சம் தெரிஞ்சு, என்ன வெளிச்சம்னு பார்த்தா தீ வச்சுட்டாங்க, இந்த விழா நடக்க கூடாதுன்னு. அப்ப ஏப்ரலுக்கு, மார்ச்சுக்கு, சரி பிப்ரவரிக்கு, லீவ் வருஷத்துக்கு 28 வருஷம் 28வா? 4வது வருஷம் தானே லீவ் வருஷம், முதல் வருஷம் 28, அப்புறம் அடுத்த வருஷம் 28வா? கால் கால் நாள 365 கால் கூடிக்கிட்டே வரும், அவ்வளவெல்லாம் கணக்கு போட்டு யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. அது யார் காசு கொடுத்து ஜோசியம் கேட்க வர்றாரோ அவருக்கு தான் அந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்க முடியும் இல்லையா? பஞ்சாங்கம் வந்து, பஞ்சாங்கமும் சில நேரம் நம்மளை ஏமாத்திடும். இப்ப ரொம்ப பேர் என்ன கேட்கறாங்க, வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிறதா, திருக்கணிதத்தை எடுத்துக்கிறதா? இந்த வருஷம் 2 பஞ்சாங்கப்படியும் குறிப்பாயிருச்சு, ஒரே நாளில் நடக்குது. வாக்கியப்படி நடக்குது, திருக்கணிதப்படி 1 மணிக்கு, வாக்கியப்படி வாக்கியத்துக்கு திருக்கணித்துக்கு 6 மணி நேரம் 48 நிமிஷம் வித்தியாசம். திருக்கணிதப்படி ஆடுறது 6 மணி நேரம் 48 நிமிஷத்துக்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கத்தில் பாருது. சோ அஷ்டார்ஜில கொஞ்ச நேரம் முன்ன பின்னாடா தப்பு இல்லை, அன்னைக்கு காரியம் நடக்கணும், அதுதான் கோச்சாரம். என்னங்க இந்த நாள் நடந்துருமா, அது கோச்சாரம். அதனால சில நிமிடங்கள் புள்ளி விவரமா வேணும்னா நீங்க பஞ்சாங்கத்தை நீங்களே பார்க்க கூடாது, கண்ணன் பஞ்சாங்கம் அவர் எழுதியிருக்கிறத கையில வாங்கிக்கணும். பாருங்க இப்போ அண்ணன் பஞ்சராஜன் இருக்கார், அவர்கிட்ட கொண்டு போய் பஞ்சாங்கத்தை கொடுத்து கேட்கணும். ஏன்னா அவர்கிட்ட பஞ்சாங்கம் இருக்குது இல்லையா தெரியாது, அப்படித்தானுங்க. எந்த ஜோசியத்துக்கு போனாலும் பஞ்சாங்கம் இருக்கும், ஆனா கண்ணன் பஞ்சாங்கம் இருக்கான்னு தெரியாது. அப்ப நீங்க ஒன்று கையில வாங்கிட்டு போய் கொடுங்க. அவர் இவ்வளவு நேரம் பேசுறாரு, உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுங்கிறீங்க, வந்து சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புரிஞ்சது அவர் சொன்னது நீங்களே என்ன புரிஞ்சதான, ரெண்டு பேரும் புரிஞ்சது நீங்க கொடுத்த கோயில்தான் சொல்லிட்டா விட்டுருவாங்கன்னு அர்த்தமா? அவர் சொன்னது என்ன புரிஞ்சது கொடுக்கு? இதுக்கு முன்னாடி நாங்க ஏன் லேட்டிடியூட் லேட்டிடியூட் மாறணும்னு இதுக்கு முன்னாடி நாங்க யாரும் சொல்லலையோ? இதுக்கு முன்னாடி இருந்த பஞ்சாங்கம் எல்லாம் சொல்லலையா? சூரிய உதயம் வச்சு பார்க்கணும்னு அவருதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது, அதை கவனிச்சிக்கலாம். நீங்க சொன்னதுல இன்னைக்கு அவர் பேசுறதுல அவர் சொன்னது ஏதோ ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்குதான் பாத்தீங்களா? அதுதான் சொன்னேன், அது மாதிரி நான் முதல்ல சொல்லும் போதே சொன்னேன். இந்த பண்டிமன்றம் பேசுறது கூட அப்படித்தான், ஒரு ஜோதிடரை ஒரு ஜோதிடர் இன்சல்ட் பண்ணி பேசக்கூடாது, அதை ஏத்துக்க மாட்டேன்.
நீ என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்களோ சொல்லுங்க, அது உங்க சௌகரியம். அடுத்து எதிரணி என்ன கருத்து சொல்ல விரும்புறாங்களோ சொல்லிட்டோம், உங்க ரெண்டு பேர் கருத்து சரியான ஆதாரபூர்வமா பதில் சொல்லுவேன். பட் அதே நேரத்துல பஞ்சாங்கமா இருக்கட்டும், ஜோசியமா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், மரத்தடி ஜோசியிலிருந்து மாளிகை ஜோசியர் வரைக்கும் யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அவர் 20 வருஷமா பஞ்சாங்கம் போடுறாரு, 200 வருஷமா போட்ட பஞ்சாங்கம் தப்புன்னா நம்ம ஏத்துக்கலாமா? அப்புறம் அதெல்லாம் தப்பா இருக்குது, நீங்க ஒத்துக்க அதை பார்த்து பழத்தில் அதை ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க. 500 வருஷம் 1000 வருஷமா பஞ்சாங்கம் வருது, அதை வேண்டாம்னு விட்டுறலாமா? அப்ப அந்த பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு, கண்ணன் சார் பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க உங்களுக்கு எது ஒத்து வருதோ அது ஒத்து வந்த பிறகு அவருக்கு ஒரு தவால் போடுங்க, ஐயா உங்க பஞ்சாங்கம் படி செஞ்சா நல்லா இருக்குதுன்னு. அதுதான் ஜோதிடர்களுக்கு வேணும். Thank you.